வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மள நிறைய பேர் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டோன்னா சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, என்கிட்ட போதுமான அளவு காசு இல்லாதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு 10,000 ரூபா வேணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அமௌண்ட் டசன்ட் மேட்டர். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த காசை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 500 ரூபாலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி தள்ளி போடுறதுனால, போஸ்ட்போன் பண்ணுறதுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தான். இப்போ நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும், நம்ம ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறதுனால அந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு அமௌண்ட் முக்கியம் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்போவே ஏர்லி ஸ்டேஜில் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் பண்ணுறப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 8th wonder ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு வந்து கை கொடுக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன? நாம் வந்து முதல் போடுறோம், முதலுக்கு வட்டி கிடைக்குது, அந்த வட்டி ரீஇன்வெஸ்டை அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் போடுறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ஆகும், அது ரீஇன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதுனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் நம்மளால் லாங் டேர்முக்கு போடுறப்போ நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 1,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் 35 வருஷத்தில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 25-30 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை கூட இதை வச்சு வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து காமிக்க போகிறேன், அந்த டேபிளை பார்த்துட்டு திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 1,000 ரூபா போடுறோம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%னு வச்சுக்கலாம். டென்யூர் பார்த்தோன்னா 35 வருஷம். ஸோ நான் எல்லா 5 வருஷமும் இப்போ உங்களுக்கு நான் படித்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தோன்னா 12,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபைனல் கார்பஸ் 12,809. 5th வருஷம் பார்த்தோன்னா 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், 61,835 ஓப்பனிங் அமௌண்ட் வந்து இருக்குது. 10th வருஷம் பார்த்தோன்னா 12,000 இயர்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஓப்பனிங் அமௌண்ட் பார்த்தோன்னா 194,822. அதுவே ஃபைனல் கார்பஸ் எடுத்துக்கிட்டோன்னா 232,339. 15th வருஷம் பார்த்தோன்னா 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்தில், ஓப்பனிங் அமௌண்ட் பார்த்தோன்னா 436,418. ஃபைனல் கார்பஸ் பார்த்தோன்னா 504,576. அதுவே 20th வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், 875,325 ஓப்பனிங் அமௌண்ட். ஃபைனல் அமௌண்ட் பார்த்தோன்னா 999,148. அடுத்தது 25th வருஷம் ஓப்பனிங் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோன்னா 1,672,687. அதுவே ஃபைனல் கார்பஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1,897,635. 30th வருஷம் எடுத்தோன்னா 12,000 அதே மாதிரி இயர்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் அமௌண்ட் 3,121,252. அதுவே ஃபைனல் அமௌண்ட் பார்த்தோன்னா 3,529,914. இப்போ 35 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, ஓப்பனிங் அமௌண்ட் 5,752,854. ஃபைனல் கார்பஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா 64,95,269. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், 1,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு, இத்தனை வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 12% நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, ஆனால் அதுக்கு காரணம் வந்து உங்ககிட்ட போதுமான அளவு காசு இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 500 ரூபீஸ் வந்து நீங்கள் எஸ்ஐபி போட முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை எப்பயுமே போஸ்ட்போன் பண்ணவே வந்து கூடாது. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, பட் எங்கே கற்றுக்கணும்னு தெரியலனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். ரெஜிஸ்டர் பண்ணுறத சனா அப்படின்ற கோட யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 ஒருத்தில் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ண வேண்டாம். மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ A to Z வந்து கவர் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, கெரியர் பிஸ்னஸ் பற்றின கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, இன்னும் நிறையா கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணவும் போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன், அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.